ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். நைக் மற்றும் ஆப்டம் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் வெளியானது. அதிகாலை முதலே திரையரங்குகளில் குவிந்து ரசிகர்கள் உற்சாகம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 79 பேர் காய்ச்சலால் அனுமதி. இருவருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதியானது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது புதிய குற்றச்சாட்டு. தொலைதூர கல்விக்கு அனுமதி பெறுவதற்காக மானியக் குழுவை ஏமாற்றியதாக புகார். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையையொட்டி 2000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பவும் சிறப்பு பேருந்துகளுக்கு ஏற்பாடு. சென்னை வேளச்சேரியில் கடந்த ஆண்டு 50 அடி பள்ளத்தில் கட்டடம் இடிந்து விழுந்த சம்பவம். மண்ணுக்குள் புதைந்த தொழிலாளியின் மண்டை ஓடு 9 மாதங்களுக்கு பிறகு கண்டுபிடிப்பு. திருவிடை மருதூர் கோகிலில் பெண்களே நடத்திய யாகசாலை பூஜை. தமிழ் மந்திரங்களை ஒலிக்க குடமுழக்கு விழா தொடக்கம். வாழை இலையின் விலை 2 மடங்காக உயர்வு. முகூர்த்த நாட்களால் விலை மேலும் உயர வாய்ப்பு. மராட்டியத்தில் சத்ரபதி சிவாஜி சிலையை வடிவமைத்த சிற்பி கைது. திட்டத்தில் இருந்த குறைபாடே சிலை சுக்குநூறாக உடைய காரணம் என்று ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி விமர்சனம். ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட வருகிறது மத்திய குழு. வெள்ள மேலாண்மை, அணை பாதுகாப்பு குறித்து ஆலோசனை தருகிறது. பாஜக ஆளும் மாநிலங்களில் குற்ற வழக்கில் சிக்குபவர்களின் வீடுகள் இடிப்பு. புல்டோசர் நடவடிக்கையில் யோகி அகிலேஷ் இடையே முற்றுகிறது வார்த்தை போர். ராகுல் டிராவிட்டின் அடுத்த இன்னிங்ஸ் தொடக்கம். IPL ராஜஸ்தான் அணியில் பயிற்சியாளராக நியமனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.